So next one is question number 3. Here is P equal to this one is given. Here I am 1/4 and the question part in the answer is 1/4 tick panna. But we are edukkrom reason and paakrom. But in the exam la offer pannitunda time aayirum. So that is the minus 8 minus 4 4 6 minus 2 4. Appo your answer is 1/4. Appo direct ah tick pannite adutha question poiralam. இது கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்க, பட் நம்பர் வேறைய கொடுக்க மாட்டோம், அது வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி வரப்போ நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றோம் அப்படிங்கிற பார்க்க. அடுத்து ஈக்குவல் பிரியம் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கோம், இங்க நம்ம ஃபார்ம்ல என்ன ஏ பி இல்லையா, இந்த இடத்துல போட்டுவோம், தென் ஜீரோ இங்க சிக்ஸ், தென் டூ எயிட், இங்க ஈக்குவல் டு ஏ பி. இதுதான் அடுத்து ஈக்குவல் பிரியம் ஸ்டேஜ் சம நிலையில் நம்ம இந்த ஃபார்ம்ல நம்ம எழுதிக்குவோம். தென் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஸோ 0.4a பிளஸ் 0.4b. தென் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இல்லையா, செகண்ட் காலம் ரொம்ப கை தள்ளி போயிருங்க, இதுக்கு ரொம்ப நியரா எழுதுறது. ஸோ 0.6a தென் 0.8b ஈக்குவல் டு இங்கே ஏபி அப்படி எழுதிக்கிறோம். நமக்கு இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், ஈக்குவல் பிரியம் ஸ்டேஜில் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்னு. ஸோ பி அப்படிங்கிறது நம்ம ஒன் மைனஸ் ஏ கேட்டு எழுதிக்கலாம். ஏன்னா நான் கொஸ்டில் என்ன கேட்டிருக்கேன், ஏ மட்டும்தான் கேட்டிருக்கேன். அப்போ நம்ம இந்த பி கேட்டாலுமே நம்ம சப்போஸ் பி கேட்டுட்டு போய் ஏ கண்டுபிடிச்சி ஜஸ்ட் டைரெக்டாக அப்டேட் பண்ணிக்கலாம், ஒன் மைனஸ் ஏன்னு சொல்லி சப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இங்கே இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணு. அப்போ 0.4a பிளஸ் 0.2 பிக்கு பதில் என்ன இருக்கலாம், ஒன் மைனஸ் ஏ, வேணா ஒரு ஸ்டெப் எழுதிக்க, ஈக்குவல் டு ஏ. ஸோ 0.4a பிளஸ் 0.2 பிக்கு பதில் ஒன் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏன்னா 1a அப்படின்னு இருக்கும். இந்த 0.2 உள்ளே கொண்டு போ. ஸோ 0.2 மைனஸ் 0.2a ஈக்குவல் டு 1a. ஸோ இது வந்து இங்கே இதில் இந்த 0.2 அந்த சைடு பண்ணுறதுக்குலாம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், 0.2 வருமா. ஸோ இந்த 0.2 இங்கே வச்சுட்டு இதில் 1a மைனஸ் 0.2a. ஸோ ஒன்றில் 0.2 போனால் என்ன வரும், 0.8a. இது எப்படி எடுக்கலாம், 0.2. ஸோ 0.8a. ஸோ விச் இம்ப்ளை ஏ ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்லாம் எடுத்துடலாம், எடுத்து ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அது விஷயம் நெக்ஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 5, அரியின் தரம் காண்க. இதே அப்படிதான் ஆன்சர் வந்து 1. இதோட ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வரும். இது எப்படி ஞாபகத்துக்குன்னா 1/3 மேட்ரிக்ஸா, 3/3 மேட்ரிக்ஸு 3யா, சரி பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு அரியின் தரம் கண்டுபிடிக்கணும்னா ஏன்னு இருக்கு சார், நீங்கள் என்ன எடுக்கணும், நம்ம 1 1 1 தென் 1 2 3 1 4 9 அரியின் தரம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு 0 0 ஆகணும், இது வந்து 0 0 ஆகி நமக்கு இந்த மாதிரி எக்கலன் ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கணும். அப்படி இருந்தால் அரியின் தரம் வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது 0 ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்கலாம், ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன், ஆர் டூல இருந்து ஆர் ஒன்னை மைனஸ் பண்ணுறோம். அதாவது ஆர் டூ எப்படி மாற்றுறோம் அப்படின்னா ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன். அதே மாதிரி ஆர் த்ரீ என்ன மாதிரி மாற்றிக்கலாம், ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் போட்டுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும், 1 1 1. இப்போ இதில் இதை மேலே இருக்கிற மாதிரி நினச்சிக்கேன், இப்போ இதை மைனஸ் பண்ணு, இங்கே என்ன 0 தென் 1 இங்கே 2. அதே மாதிரி இந்த ஆர் எட்டு மேலே இருக்கேன், 1 4 9 இருக்கேன். இப்போ இங்கே என்ன வரும், 0 தென் 3 தென் 8 கரெக்ட் தானே. தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இது வந்து 0 சொல்லி மாறும், இப்போ ரெண்டு 0 ஆயிடுச்சு, இந்த ரெண்டு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இது 0 மாறணும்னா இங்கே நம்ம போகக்கூடாது, ஏன் அப்படின்னா கம்போனன்ஸ் மேக்கிங் இதை 3 மல்டிப்ளை பண்ணி இங்கே மைனஸ் பண்ணால் இது 0 ஆகும்னு நினைப்பேன், பட் நாட் த ட்ரே. ஏன்னா அப்படி பண்ணுறப்போ இங்கே 3 வருமா, இங்கே 0 இருக்கா,
அப்போ 3 minus 0 அப்படிங்கறப்ப இந்த சின்ன அட்ரஸ் 3 ஆ மாறுது சோ அது வந்து தப்பா போயிடும் அப்ப இந்த r1 நம்ம எடுக்கவே கூடாது இது சின்ன கன்சிடர் r1 அக்கார் we are considering only these two அப்ப இத என்ன பண்ணிக்கலாம் இத வந்து ரோ 3 ஆக மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணிக்கலாம் அப்ப r3 என்ன ஆகும்னா எதை மல்டிப்ளை பண்றோம் r3 ல இருந்து then இந்த மாதிரி போடணும் So, in that way, 1, 1, 1, 0, 1, 2, then, if I get ready to be, I have to minus 1, minus 1 is over 0, then 0, given the 2 of this level. It is actually my pencil and the particular number. So, in that way, 0, and then 0, given the 2. If you are going to make it more than the chance, you suppose it is 0, I will be able to separate from that. பட் திரும்ப இடத்துல ஒன் வந்துடும் ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த எக்கலன் ஃபார்ம் வந்து கிடைச்சிருச்சு அப்போ நான் ஜீரோ ரோ ஆஃப் ஏ எவ்வளவு த்ரீ இதுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லணும்னு அப்போ அதுதான் நினச்சேன் இது 3x3 மேட்ரிக்ஸ் வந்து அப்போ இதோட ஆன்சர் வந்து 3 சொல்லி ஜஸ்ட் ஃபார் ஒரு தேவை மெத்தட் வர்க்கம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ அது தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் டைம் இட் இந்த கொஸ்டின் பார்த்துனே அப்படியே 3x3 மேட்ரிக்ஸ் த்ரீ போன பஸ் நம்ம ஒன்று பண்ணலாம் 2x2 மேட்ரிக்ஸ் இருந்தது அதோட இது வந்து 2 யூனிட்டின் வந்துன்னா 1 தென் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி 1, 2, 3 ஃபேன்சி நம்பர் வரப்ப நமக்கு 1 அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு 10% டெய்லியும் அப்படியே அந்த ஆன்சர் வந்து நீ மக்கப் பண்ணுற மக்கப் பண்ணக்கூட சொல்லுங்க பட் அது நல்லா ரிமைண்ட் பண்ணிக்க மனசில் வச்சுக்கோங்கிறதால ஓவரால் நாள் ஒரு 10% 15% உன்னால் எவ்வளோ முடியுமோ அதை டெய்லி ஃபஸ்ட்டு அப்படின்னா பப்ளிக்கில் ஒன் மார்க்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இதனுடைய ரோ ஆஃப் ஏ வந்து 3 ஏ அப்படின்னா 3, 4, 0 இதுலேயும் 0 இல்லை சாரி இதுவும் 4, 0 4, 0 என்ன பூஜ்ஜியமற்ற நிறை எவ்வளோ இருக்கு 3 இருக்கு தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த கொஸ்டினோட முடிச்சு